ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையிலும் சங்கீதம் 102 சங்கீதம் 13 வசனம், சங்கீதம் 102:13 வசனம், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. கர்த்தர் எழுந்து என்கிற தலைப்பில் தியானிக்கிறோம். எழுந்து பாதுகாப்பார், பதிலளிப்பார், ஒத்தாசையாக நிற்பார், விழித்துக் கொள்ளுவார் என்று இதுவரை தியானித்திருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் எழுந்து இறங்குவார். கர்த்தர் எழுந்து, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். ஆண்டவர் எழுந்தருளி ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவார். ஆண்டவர் எழுந்து இரக்கம் பாராட்டும் போது நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய விடுதலை. விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிபட்டவளை அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி மோசேயின் நியாய பிரமாணங்களின்படி அவளை கண்டறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாரும் சுற்றி நின்று அவளுக்கு விரோதமாய் பேசின போது இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஆதரவாய் நின்று, உங்களில் பாவமே இல்லாதவன் எவனோ முதல் கல்லை எரிய கடவன் என்று சொல்லி பதில் கூற எல்லாரும் விட்டு விட்டு போய்விட்டார்கள். தரையிலே எழுதின இயேசு எழுந்து அவளுக்கு இரக்கம் பாராட்டினார். நானும் உன்மேல் கல்லெறிவது இல்லை என்று சொல்லி, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டார். அவர் எழும்பும் போது அவர் கண்களில் இரக்கம் கிடைக்கும். இந்த நாளில் கர்த்தர் எழுந்தருளுவார், உங்களுக்கு அவர் கண்களில் இரக்கம் கிடைக்கும். காரணம் என்ன? ஒரே காரணம், நீங்கள் சியோன், நீங்கள் தேவனுடைய நகரம், நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. உங்களுக்காக எழும்புவார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். ஆனால் எப்பொழுதும் நம்முடைய வாழ்வில் சியோனாய் இருக்க தெரிந்து கொள்வோம், சியோனாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார். ஜெபிப்போம். சர்வவல்ல தேவனே, இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரும் உம்முடைய இரக்கத்தை காண பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்று இரவுக்கான ஜெப அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கவனமாய் குறித்துக் கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.